ஆத்ம நிறைவு தரும் பங்குனி. இந்த வார்த்தையை பாருங்க, பங்கு நீ பங்குனி. எது பங்கு? நாம பங்கு. இந்த பங்காக பின்னப்பட்டது யார்? நீ, இறைவன். அப்போ இந்த சிற்றறிவாக பங்குபட்ட நீ பேரறிவு இறைவா. எல்லாவற்றையும் நீதான் இயக்கிக் கொண்டிருக்கிறாய். உனக்குள் சிறு துரும்பாக நான் வாழ்கிறேன் என்பதை உணர்ந்த பக்குவத்திற்கு சந்நியாசம் என்று பெயர். அது என்ன சிறப்பு? செயற்கரிய செய்தாலும் நான் ஒன்றும் செய்யலைங்க, அவன் என்ன கருவியாக பயன்படுத்திருக்கின்றான். சாமி அழகாக சொன்னா பாருங்க, இறைவா நற்கர்மயோகம் உலக சமயம் என்ற என்ன மதை என் உள்ளத்தை எழுப்பிவிட்டாய் அறிவேன். உறைவாய் என் உள்ளத்தை அறிவாய், உனக்கு என்னை தந்தேன், ஒரு சிறிய தொண்டனாக என்னை உலகுக்கு ஆக்கு என்னார். அப்போ செயற்கரிய சாதனை செய்தாலும் இறைவன் என்ன பயன்படுத்திக்கிட்டான், என்னுடைய சிறப்பு என்ன இருக்கு என்று அதை விரிவுபடுத்தக்கூடிய வகையில் உள்ள பக்குவம்தான் சந்நியாசம். அது மகான் கூட பரவாயில்லைங்க, ஒரு சிறிய நிகழ்ச்சியை சொல்லி ஆகணும். விளையாட்டுத் துறையில் எத்தனையோ வீரர்கள் இருக்கிறாங்க, பல விளையாட்டுகள், பல விளையாட்டு வீரர்கள். டென்னிஸில் ரோஜர் ஃபெடரர் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஆப்பிரிக்காவில் மாலவியா ப்ராஜெக்ட் என்று சொல்லி ஒரு 50,000 குழந்தைகளை தத்தெடுத்து அவங்களை பராமரிச்சிட்ருக்கிறார். அப்போ நம்ம மாதிரி புத்திசாலி இருப்போம் இல்லையா, என்ன லூஸு சம்பாதிச்ச காசில் இப்படி போய் பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு கேட்போம் இல்லை. அதுக்கு சொல்கிறாரு, இது நான் விளையாடி ஜெயிச்சதுனால் வந்த பணம் தானே, சரி என்னுடைய ஆப்போனண்ட்டு அவரும் எனக்கு சமமாக தான் விளையாடி ஃபைனல் வரைக்கும் வந்தார். எங்கள் ரெண்டு பேருக்கிடையில் யார் நம்பர் ஒன் யார் நம்பர் டூ என்பதை கடைசி ஒரு பந்து தான் முடிவு பண்ணினது. அந்த ஒரு பந்து அமைச்சிருந்தால் அவன் நம்பர் ஒன்று, நான் அடிச்சிட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன். அப்போது கடின உழைப்பு என்பது ரெண்டு பேருமே செய்கிறோம், அந்த கடைசி பந்து யார் அடிக்கணுன்றத லக்கு இறைவன் முடிவு பண்ணுறான். அப்போது நான் சம்பாதித்த பொருளிலே என்னுடைய கடின உழைப்புக்கு என்றால் 10% போதும், மீதி எனக்குள் இருக்கின்ற திறமை என்பது இறைவன் தந்தது, அது 90%, அது இல்லைன்னா நான் என்னுடைய ஹார்ட் ஒர்க்கிங் பலன் கொடுத்துருக்காது. அதனால் இறைவன் தந்த 90% நான் மக்களுக்கு தந்தேன், என்னுடைய கடின உழைப்பின் 10% என் குடும்பத்துக்கு தந்தேன். இவர் உலகத்தில் பாராட்ட வேண்டிய நம்பர் ஒன் நபர். இப்படி இறைவனுடைய தந்த பொருள் சமூகத்துக்கு பயனாப்பெற வேண்டும் என்ற கருத்தை ஒரு விளையாட்டு வீரர் சொல்கிறார். இது நம்மளை எத்தனை பேர் தெரியுன்றது எனக்கு தெரியாது. எனவே இந்த அடக்கம் காத்தல், நம்ம ஜெயித்தாலும் என்ன இறைவன் கொடுத்த திறமை தானே, அது இல்லைன்னு நான் எப்படி ஜெயிச்சிருக்க முடியும். அதுதான் அடக்கம் அமரர்கள் உயிக்கும் என்று வள்ளுவர் சொன்னது. இந்த அமரர்கள் உயித்த நிலைதான் பங்கு நீ என்று உணர்வது. அப்போ இது எவ்வளோ பெரிய சிறப்பு தெரியுங்களா? உத்திரம், வீட்டில் உத்திரம் எங்கே இருக்குங்க? மேலே. அப்போ மிக உயர்ந்த உத்திரம் எது? அப்பாளுக்கு அப்பால் சுத்தவெளி. அப்போ அந்த சுத்தவெளியான உத்தரத்தை நாம் பெறுகின்ற பக்குவம் பங்குனி என்ற ஆத்ம தரிசனம். மகா பிரதோஷத்தின் துணை கொண்டு மகா சிவராத்திரியில் விழிப்புணர்வு பெற்றதால் கிடைத்த மிக உயர்ந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி பங்குனி உத்திரம் என்று பொருள். மகிழ்ச்சி அவர்கள் ஒரு கவி சொல்லுவாங்க, ஊன் உடலின் உணர்ச்சிகளால் சலிப்படைந்து உட்பொருளாம் உனை நினைந்தேன் உள் உணர்வாள், யான் செய்ததெல்லாம் தன்முனை பொழிந்து இறைவா உன் பெருமை உணர்ந்து உயிர் தொடர்பாம் ஆன்மாவை உன்னிடம் அர்ப்பணித்து விட்டேன், அன்று முதல் எனக்குள்ளே நீ நிறைந்தாய், மேன்மையுள்ள பேரின்ப ஊற்றாம் உன்னில் மிதக்கின்றேன் காப்பாய் இந்நிலை மாறாமல். இந்த உடலில் வாழும் காலத்தை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளணும். சிரமம் பார்க்காம அதிகாரம் எழுந்து குளித்து கோயிலுக்கு போய் வணங்கி வந்து தியானம் உடற்பயிற்சி இதெல்லாம் செய்து பழகிவிட்டால் அதுவே வழக்கமாகிவிடும். விளக்கம் பழக்கமாகிவிட்டால் வாழ்க்கை வெற்றி பெறும்.
இந்த அறிவின் உயர் நாடிய பரிணாமத்து உச்சமல்ல மனிதன். இறைநிலையை நோக்கிய அறிவின் பயணமே மனித வாழ்க்கை. அறிவில் முழுமையும் அடைவதுதான் வாழ்க்கையின் வெற்றி. அதுக்கு உடல் திருப்தி பெற வேணும், மன திருப்தி பெற வேணும், பொருள் துறையிலே திருப்தி பெற வேண்டும். இவை மூன்றையும் விட ஆத்ம திருப்தி பெற வேண்டும். அப்போ உடல் திருப்தி, மன திருப்தி, பொருள் திருப்தி, ஆத்ம திருப்தி என்ற நான்கையும் பெற்றால்தான் அந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி என்பது சாத்தியமாகும். அதை பெற்றால் மட்டுமே வாழ்க்கை நிறைவாகும். அவனை அறிந்தால் நீ சிறியோன், அறிந்தால் நீ பெரியோன், அவனை மறந்தால் நீ சிறியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி. அதே போல் ஒரு திரைப்பாடல உண்டு, வாலி எழுதின ஒரு திரைப்பாடலில், கண்ணா நீ வேறு நான் வேறு நினைச்சப்ப நீ வந்த, நீ என் நெஞ்சுக்குள்ளே இருக்க போது எப்படி வருவ? தன்னை அறிந்தவர்க்கு தானகி நிற்பவனே, என்னை அறிந்து கொண்டேன் மன்னனே, எனக்கும் கீதை எடுத்துரைத்த கண்ணனே என்று ஒரு பாடலில் வரும். இப்படி பின்னப்பட்ட பகுத்தறி வைத்து கொண்டே மனுஷங்க இவ்வளவு சாதிக்கிறாங்களே, இந்த முழு அறிவையும் பெற்றுவிட்டால் இந்த உலகம் எப்படி இருக்கும் பாருங்கள். அதுதான் இப்போ கம்ப்யூட்டர் யுகத்தை தாண்டி அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மனிதனையே எந்திரத்தின் மூலமாக படைக்க முடியும். இப்போ ரோபோட்டிக் ஹஸ்பண்ட் வந்தாச்சு, ரோபோட்டிக் ஒய்ஃப் வந்தாச்சு. இப்படி விஞ்ஞானத்துடைய உச்சகட்டம் பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனை எத்தனை சாதனைகளை நாம் சாதிக்கிறோமோ தெரியாது. அதில் எல்லாம் துன்பம் இல்லாமல் அனுபவிக்க வேண்டுமென்றால் என்றைக்கும் மனித குலத்திற்கு வழிகாட்டுவது ஆன்மீகம்தான். அதைத்தான் நந்தவனம் என்றார்கள். நந்தவனம் என்றால் ஆனந்தமயம். அப்படி இல்லை என்றால் வாழ்க்கை இன்பமும் துன்பமும் கலந்ததாக விடும். அதுலேயும் கணக்கு பார்த்தா இன்பம் கனவில், துன்பம் எதிரில் காண்பது என் தோழினாய் போயிடும். அந்த ஆனந்தத்தை பெற்றவர் நந்தனர், நந்தவனத்தில் நந்தனர். அதே வைரமுத்துடைய பாட்டு பாருங்கள், கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான், உள்ளே கடவுள் வெளியே மிருகம் விளங்க முடியாத கவிதை நான், மிருகத்தை கொன்று கடவுளை வளர்க்க பார்க்கின்றேன், ஆனால் கடவுளை கொன்று உணவாய் தின்று மிருகம் மட்டும் வளர்கிறதே. நந்தகுமாரா நந்தகுமாரா நாளை மிருகத்தை கொள்வாயா, மிருகம் தின்ற எச்சம் கொண்டு மீண்டும் மீண்டும் கடவுள் ஆவாயா. அங்கே நந்தனார், இங்கே நந்தகுமாரன் கூப்பிடுறார். யாருன்னா இந்த மனதால் பிறந்தவன் தான் நம்ம. நந்தன் என்றால் நந்தி என்றால் மனசுன்னு தான் அர்த்தம். அப்போது இந்த மனதாக இருக்கக்கூடிய இந்த நந்தி என்ன பண்ணணும், தன்னுள் இருக்கின்ற மிருகத்தனங்களை கொன்று மீண்டும் தெய்வீகத்தை உயிர்ப்பிக்கணும். மனித உயிரின் மூலமாகிய சிவத்தை மறைப்பது நந்தி என்ற மனசு தானே. அந்த மன ஆசைகளை பிறந்த மகன் தான் நந்தகுமாரன். தெய்வத்திலிருந்து விலங்கின மூலமாக வந்தது தான் மனித இனம். அப்போ நம்ம இடத்துல தெய்வீகமும் உண்டு, மிருகத்தனமும் உண்டு. ஆன்மீக பயிற்சி மூலமாக மிருகத்தை கொன்றால் தெய்வமாகிறான். மனம் என்ற நந்தியை அகற்றிவிட்டால் சிவத்தை தரிசிக்கலாம். ஆனால் இன்றைக்குள்ள போலி ஆன்மீகத்தால் தெய்வீகம் இறந்து விட, மனித நேயம் மாண்டுவிட, பசுத்தோல் போர்த்திய புலிகளால் சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. இதை உரித்து அடையாளம் காட்ட முயல்பவனை நாத்திகன்று ஏளனம் செய்கிறாங்க. பக்தர்கள் சிந்திக்க மறுக்கும் மனதால் உண்மை உணரவோ துன்பங்களை நிரந்தரம் நீக்கிக்கொள்ளவோ இயலாது என்பது தான் சரித்திரம் காட்டிய சத்தியம். அப்பதெல்லாம் புரிந்து கொண்டு இயல்பான ஆன்மீக வாழ்க்கைக்கு வரணும். சொத்து சேர்ப்பதே வாழ்க்கை என்ற அறியாமையிலிருந்து ஆத்மா ரீதியாக வாழ்வதுதான் வாழ்க்கை என்ற உணர்வு எப்போ வருதோ அப்போ தான் நம்முடைய துன்பங்களெல்லாம் நீங்கும், நல்ல ஒரு சமுதாயம் வளர்வதற்கு வாய்ப்பாகும். அதனால் ஆலய வழிபாடு என்பது ஏதோ நாம் போய் கேட்பதற்குரிய இடம் அல்ல,
வெறும் பூஜை புனஸ்காரங்களுக்கு மட்டுமே ஏற்படுத்தப்பட்டது ஆலயங்கள் அல்ல. அவருடைய அசல் நோக்கம், அசல் தாத்பரியம் என்ன என்றால், இந்த மனதை பக்குவப்படுத்துவது எளிது அல்ல. அதை காட்டுவதுதான் 30 நாள் மார்கழி மாதனுடைய நோன்பு. அதுக்கு துணை செய்யக்கூடிய ஒரு இடம் அலைக்களம் வேணும். அதுக்காக தான் எல்லா மதங்களிலும் வழிபாட்டுக்கு என்று ஒரு தனி இடத்தை அமைத்திருக்கிறாங்க. அங்கே ஒரு ஆற்றல் களத்தை உருவாக்கி வச்சு வருகின்ற பக்தர்களுக்கு அந்த அலை துணை செய்யும் என்ற கருத்தை வச்சிருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், இங்கிருந்து ஆலயத்திற்கு சென்று வழிபடுகின்ற போது நம்முடைய மனம் அதோடைய இயல்பான வேகத்திலிருந்து படிப்படியாக இறங்கி நுண்மை நிலைக்கு வரும். அதனால் ஆலயம் என்ற வார்த்தைக்கு உண்மையான பொருள் ஆன்ம லயம். அந்த ஆன்ம லயம் அகத்தில் நிகழ்வதே அன்றி புறத்தில் நிகழ்வது அல்ல. இந்த லயத்திற்கான பயிலரங்கம், ஒரு பயிற்சி கூடம்தான் ஆலயங்கள். அப்போ இந்த உண்மையை தெரிந்து கொண்டு இந்த மனதை சாந்தப்படுத்துவதற்காக, பக்குவப்படுத்துவதற்காக ஒரு குறிப்பிட்ட விக்கிரகத்தின் மீது, மந்திரத்தின் மீது, பூஜை புனஸ்காரத்தின் மீது மனதை வைத்து அந்த நுண்மை நிலையிலேயே மனதை சாந்தப்படுத்தணும். கொஞ்சம் அங்கே அமைதியாக உட்கார்ந்து தவம் பண்ணணும். வெறுமனே நான் சாமி கும்பிட்டுட்டேன் அப்படின்னா அது நிறைவு அல்ல. விக்கிரத்தை பார்த்தோம் அவ்வளோதான், அது கும்பிடுதல் அல்ல. அதுக்கு தான் கடைசி வழிபாடாக என்ன வச்சுருக்கிறாங்க, தீபாராதனை எல்லாம் முடிந்த பிறகு கைகளை கூப்பி கண்களை மூடி வணங்குன்றாங்க. இப்போ கைகளை கூப்பி கண்களை மூடிய பிறகு நமக்குள் என்ன தெரியுது, இதுவரைக்கும் அலங்காரங்கள், அபிஷேகம், ஆராதனை, தீபாராதனை எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் அல்லவா, அந்த விக்கிரகம் தான் நமக்குள்ள வருது. அப்போ இந்த பக்கம் எத்தனை பக்தர்கள் இருந்தாலும் அத்தனை பேருக்குள்ளும் அந்த மூலஸ்தானத்தினுடைய விக்கிரகம் நமக்கு பிம்பிக்கிறது அல்லவா. இப்போ அதையே கொஞ்சம் நேரம் கவனிச்சு நின்னோம் அப்படின்னா அது என்ன ஆகும், அப்படியே மங்களகிட்டே வந்து அப்படியே காண போயிடும். இப்போ இந்த இடத்துல சாமி சொல்கிறாங்க, கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார், கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய் எங்கே. ஏன்னா எனக்குள் பிம்பித்த இந்த உருவம் எங்கிருந்து வந்தது, அதுக்கு காரணம் அந்த விக்கிரகம், அது அங்கேயே தான் இருக்குது. எனக்குள் பிம்பித்தது யார் என்றால் அதை கண்கள் வழியாக பார்த்து மனம் எடுத்த தோற்றம். அப்போ மனம் என்பது என்ன என்றால் அது வெறும் காந்த அலைக்களம். அப்போ ஒரு உருவமாக தோன்றுகிறது, பிறகு அந்த அலை வீச 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 அது அப்படியே மங்கி கரைந்து போகிறது. அப்போ கலைந்த பிறகு என்ன மிச்சம் இருக்கங்க, இருட்டு தான் மிச்சம். இதுதான் ஆதிசிவம், கும் இருட்டு சுத்தவெளி. அப்போ அந்த ஆதி சிவத்தை வணங்குவது தான் உண்மையான வணக்கம். அப்போது வணங்கிடும் கைகளோடு ஒரு 2 நிமிஷமாவது அமைதி நின்னாத்தானே உள்ள அந்த கரைந்து சுத்தலை பார்க்க முடியும். அதுக்குள்ளேயே ஜருகண்டி ஜருகண்டி தள்ளி விட்டுட்டா அந்த ஆராதனைக்கு என்ன பொருள் உண்டு, அந்த தரிசனத்துக்கு என்ன பயன் உண்டு. ஸோ இதெல்லாம் கணக்கு பார்க்கறது இல்லை. அது கணசு அழகாக ஒரு 2 வரியை சொன்னார், ஆண்டவன் கொடுத்தது ஓரளவு, இங்கே அவனவன் திருடையது எவ்வளவு. இந்த திருட்டுத்தனத்துக்கு அன்கோ போகிறதுக்காக தெய்வ கடாட்சம் நான் மாதம் மாதம் போய் கும்புறதுனால் ஆண்ட கொடுத்தான்னு சொல்லி இவனுடைய திருட்டுத்தனத்துக்கு தெய்வத்துடைய கடாட்சம் என்று அன்கோ போட பார்க்குறான். இதெல்லாம் யார் சொன்னால் யார் கேட்பாங்க, என்னுடைய மனசாட்சியே உரைக்கல். ஸோ நான் செய்வது சரியா தவறா என்று அடுத்தவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, என் மனசாட்சிக்கு தெரியும். அப்போ மனசாட்சிக்குள் இருப்பதை நாம் வணங்கவில்லை என்றால் அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராத அவன் காட்சி. அந்த மனசாட்சிக்கு பயந்து வாழக்கூடிய பக்குவம் என்றைக்கு சமூகத்தில் வருகிறதோ அன்றைக்குத்தான் இந்த ஆலய வழிபாட்டின் நோக்கமும் சரி, நம்முடைய மகான்கள் பல வழிகளில் நமக்கு ஆன்மீக கருத்துக்கள் அப்படின்றது எல்லாமே வாழ்க்கை செம்மைப்படுத்தும் கருத்துக்களே, வேற ஒன்றும் கிடையாது. வாழ்க்கை செம்மைப்படுத்தும் கருத்துக்கள் தான் மதங்களாக சொல்லப்படுகின்றன, இதிகாசங்களாக சொல்லப்படுகின்றன, வேதங்களாக சொல்லப்படுகின்றன, பல ஆன்மீக கருத்துக்களாக சொல்லப்படுகின்றன. ஸோ எந்த கருத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த ஆத்மா தூய்மை பெற வேண்டும் என்ற ஒன்றை தவிர வேறே போதிக்கவில்லை. அதற்கு வழிகாட்டுவது தெய்வ நீதி. அந்த தெய்வ நீதி புரிய வேண்டுமென்றால் தெய்வத்தை அறிய வேண்டும்.
ஆனால் சாமி சொல்லுவாங்க, கடவுளை உணராமல் வணங்க முடியாது. கடவுளை உணர்ந்தவன் வணங்க தேவையில்லை. கடவுளை உணர்ந்தவன் கடமையில் வாழுவான். கடமையில் வாழ்பவன் கடவுளை நாடுவான். கடவுளுக்கும் கடமைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதனால்தான் கீதையின் மைய கருத்தே கர்மயோகா. எனவே இந்த கருத்துக்களெல்லாம் நான் பல கோணங்களில் சிந்தனை செய்து பார்த்து எல்லா மகான்களும் சொல்லுகின்ற வாழ்வியல் ஒன்றே தான். மகர்ஷியே அதை சொல்லியிருக்கிறாங்க, நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை, எல்லாமே ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். என்ன, நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி உங்கள் மொழியில் தமிழில் இன்றைக்குள்ள விஞ்ஞானத்தை இணைத்து அறிவுபூர்வமாக நான் விளக்கி சொல்கிறேன். ஆனால் இதில் இன்னொரு சிறப்பு என்ன என்றால், மகர்ஷி அதை சொல்லலை, மனவளக்கலையின் இன்னொரு மிகப்பெரும் சிறப்பு தனிச்சிறப்பு என்ன என்றால் பயிற்சிகள் இணைத்தது. நீங்கள் கீதை எடுத்தீங்கன்னா 700 ஸ்லோகங்களில் மனசை பக்குவப்படுத்துவதை பற்றி தான் திரும்ப 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 பேசியிருக்கிறார். ஆனால் எப்படி பக்குவப்படுத்துவதுன்னா தியானம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தியானம் எப்படி செய்கிறது, எந்த காலத்தில் உள்ள தியான முறை என்ன, இன்றைக்கு எந்த முறையை நம்ம சரி நேர்த்துக்கிறது, அது குண்டலினி ஒரு வார்த்தை சொன்னாங்க சித்தர் பெருமக்கள். அந்த குண்டலினி தானே எழும்ப முடியுமா, மேலே அதுக்குரிய பிரம்மச்சரிய வாழ்க்கை நம்ம வாழ முடியுமா, அதுக்குரிய முறைகளை மந்திரங்களை நம்ம உச்சாரணம் பண்ண முடியுமா, இல்லை 15 வருஷம் காத்துட்டு இருக்க முடியுமா அதுக்காக. அப்போது தொட்டு கொடுக்கக்கூடிய முறையில் மிக எளிமையான ஒரு தீட்சை முறையை கொடுத்து மிக எளிதில் ஒவ்வொரு சாமானிய மனிதன் கூட மனதை ஒருநிலைப்படுத்த முடியும் என்ற வகையில் அனுபவத்தை கொடுத்து மேற்கொண்டு இதில் வெற்றி பெறக்கூடிய வகையில் மனதை பக்குவப்படுத்துவதற்கு அகத்தாய்வு என்று பல கோணங்களிலே பல விளக்கங்களை கொடுத்து இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்று தெளிவாக நமக்கு எடுத்துரைத்து அதுக்கு தகுந்த பயிற்சி முறைகளை எடுத்துக்கிட்டே வர்றாங்க. உடற்பயிற்சியில் தொடங்கி பிரம்மஞானம் வரைக்கும் பாருங்கள், எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் அழகாக நமக்கு படிக்கட்டி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த வழியிலே படி ஏறினால் நிச்சயமாக ஞானத்தை தொட முடியும். இந்த பிறப்பில் இல்லாவிட்டாலும் நம் குழந்தைகள் செய்வாங்க அது. அப்படி ஏதோ ஒரு பிறப்பில் நாம் இந்த முயற்சி எடுத்தால்தான் அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் நல்லபடியாக வாழ முடியுமே தவிர, ஏற்கனவே வாழ்ந்த அந்த பணம் பணம் பணம்னு அலையிறமே அந்த வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா எந்த ஜென்மத்திலையும் இந்த மனிதர்கள் நிறைவு பெறாது என்பதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்த வரலாறே சாட்சி. இதுக்கு மேலே சாட்சி நமக்கு தேவையில்லை. அப்போ புதிய ஒரு வரலாற்றை படைப்பதற்குத்தான் நமக்கு ஒரு கற்பனை அவசியமாக இருக்குது. பழைய வரலாறு பூரா எல்லா மக்களும் நல்லவர் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. ஏதோ ஒரு சிலர் தான் நல்லவர் இருந்திருக்கிறாங்க தவிர பெரும்பான்மை மக்கள் மற்றவங்களை சுரண்டி வாழ்கிறதாகத்தான் இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கும் அப்படித்தான் இருக்குது. ஸோ இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் மனிதன் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். அப்போ ஆலயங்கள் அதுக்கு துணை செய்பவை. அதை பயன்கொள்ளக்கூடிய முறை புரிந்து கொண்டு அதை பயன் கொண்டால் நிச்சயமாக எல்லோரும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்று சொல்லி இந்த அர்த்தமுள மாதங்கள் என்ற தொடரை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.